தமிழ்நாட்டிலே ஆட்சியமையணும்னா அது பாஜகாலம் மட்டும்தான் முடியும். என்ன இந்த கூட்டம் வந்து நம்பிக்கையோட தானா வந்த கூட்டம், காசு கொடுத்து சேகப்பட்ட கூட்டம் கிடையாது. இன்னைக்கு மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் எங்கே போனாலும் லாரி லாரியா காசு கொடுத்து ஒரு பிரியாணி பாக்கெட் கையில கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து ஐயா வாங்க மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்டு வரக்கூடிய கூட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போகும்போது கூட்டம் தானா வருது. ஏன்னா நம்மளுடைய பிரதமர் மதிப்புக்குரிய மர்கம் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு அவர் மேல இருக்கிறத நம்பிக்கை வச்சுட்டு பாரத ஜனதா கட்சி மேல இருக்கிற நம்பிக்கையினாலதான் வர கூட்டம் இது. நம்மளை பார்த்து பயமுறுத்துறாங்களா, கேஸ் போடுறாங்களா? ஏன் வட மாநிலத்துல வரவங்களுக்கு பின்னாடி வந்து நாங்க இருக்கோம் அந்த பிரச்சனை உருவாக்குறதுக்கு? வட மாநிலத்துல இருக்கிறவங்களை பத்தி தப்பா பேசுனவங்க யாரு? பானிபூரி விக்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க சொன்னவங்க யாரு? சொன்னவங்க யாரு? திமுக. வட மாநிலத்துல வந்தவங்க கக்கூஸ் கலர்ல லைக் சொன்னவங்க யாரு? வட மாநிலத்துல வரவங்க முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்களுக்கு புத்தியே இல்ல. இது எல்லாமே வந்து வட மாநிலத்துல இருந்து வந்தவங்களை பத்தி தப்பா பேசிட்டு அவங்களுக்கு எதிராக செயல்படுத்தி நமக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டு ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு பிரிவு எங்களாலதான் வந்துச்சு, பிஜேபினாலதான் வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. திமுக இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா ஒரு ரிப்பேர் ரோடு தான் ரிப்பேர் பண்ண முடியல, உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனை ரிப்பேர் பண்ண முடியல, நீங்க எங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த பிரிவு ரிப்பேர் பண்ணணும் பாக்குறீங்களா? தேவையே இல்ல. ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிறத உறவு மக்களுக்கு பிரதமர் மேல இருக்கிறத நம்பிக்கை இருக்கிற தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு வந்தவர் அண்ணாமலை அவர்கள். அவர் எதுவும் அசைய மாட்டாரு, அஞ்ச மாட்டாரு, பயப்பட மாட்டாரு. ஏன்னா பயப்படுறதும் நம்ம டிக்ஷனரியில இல்ல, பாஜக டிக்ஷனரியில பயப்படுறதும் இல்ல. ஏன்னா பொய் பேசினாதான், தவறு செஞ்சாதான், மடியில கணம் இருக்கும் போதுதான் அந்த பயம் இருக்கும். நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய தைரியம், எந்த ஊழல் இல்லாம ஆட்சி செய்யக்கூடிய திறமை பாஜகவுக்கு மட்டும் இருக்கு. அதனால இந்த மாதிரி பொய் கேசஸ் எல்லாம் போட்டுட்டு எங்களை வந்து பயமுறுத்தணும் ஆசைப்படாதீங்க, நினைக்காதீங்க, முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பதான் வருது. பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போது ஏன் உங்க பள்ளிக்கூடத்திலயும் உங்க கல்லூரியிலயும் நீங்க எங்க மகத்துல, ஏன் நீங்க சிபிஎஸ்இ போர்டுக்கு போறீங்க? ஏன் உங்க சிபிஎஸ்இ போர்டு இருக்கும் போது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி கத்து கொடுக்கலையா? செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இருக்கு சிபிஎஸ்இ போர்டுல. அப்போ ஹிந்தி தெரியாது போடா சொல்ற அளவுக்கு உங்க கட்சியில இருக்கும் போது நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து ஹிந்தி கத்து கொடுப்பீங்க? ஏன்னா சிபிஎஸ்இ போர்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருந்தாதான் உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க மட்டும் ஹிந்தி பேசுவீங்க, உங்க கட்சியில இருக்கிறவங்க டெல்லிக்கு போய் ஆட்சி அமைக்கணும், டெல்லியில போய் இருக்கணும். ஏன் முதலமைச்சர் அவர்களே பார்த்து கேட்கிற, ஐயா நாளைக்கு நீங்க பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, டெல்லிக்கு போனீங்கன்னா அங்க ஹிந்தி கத்துக்க மாட்டீங்களா? சொல்ல முடியாது. இப்பவே ஹிந்தி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருப்பாரு முதல்வர் அவர்கள், சொல்றதுக்கு தப்பே இல்ல. நிச்சயமாக தனிப்பட்ட முறையில ஹிந்தி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. ஹிந்தி தெரியணுங்கிறதுக்காக தெரியாதுன்னு சொல்லுங்க சார், எனக்கு ஹிந்தி நல்லா எழுத படிக்க தெரியும், உங்களுக்கு கிளாஸஸ் நான் எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு ஹிந்தி எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் நான் சொல்லித்தரேன். ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு 2024 மட்டும் எதை சொன்னாலும் உடனே பதில் கொடுக்கறாரு, உண்மைகள் முன்னாடி வச்சுட்டு பதில் கொடுக்கறாரு. நீங்க என்ன வேணாலும் பாருங்க, வந்ததுல இருந்து ஏதோ அண்ணாமலை அவர்கள் சிந்திட்டே இருக்காங்க, சிந்துங்க. அவர் வந்து அமைதியா பதில் கொடுத்துட்டு இருக்காரு. எங்க வந்து அடிக்கணும் அங்கேயும் அடிக்கிறாரு, சிங்கம் போல் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு அண்ணாமலை அவர்கள். நமக்கு வந்து மாநில தலைவர் கத்துக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், வாங்க ஒரு கை பார்த்துருவோம். அவர்தான் சொல்லிட்டாரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு, முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் மட்டும் இல்ல, எங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க, எவ்வளவு நாளைக்கு நான் ஜெயில வைக்கிறீங்கன்னு பாப்போம், வாங்க எங்க எல்லாரும் மேல வந்து நீங்க வந்து வழக்கு போடுங்க. எத்தனை வழக்கு போடுவீங்க, எத்தனை பேர் நீங்க ஜெயில தூக்கி போடுவீங்க? வாங்க, இந்த சும்மா மிரட்டுற வேலை பயமுறுத்துற வேலை எங்க கிட்ட வேண்டாம். இதெல்லாம் தாண்டி வந்தவங்க, அதுவும் நீங்க எப்பேற்பட்டவங்க, ஒரு குரல் கொடுத்து அடங்கி போய் நீங்க வந்து உட்கார்ந்துருவீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். பயமுறுத்துற வேலை எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு நம்பிக்கை
ஒரு மரியாதை அது எல்லாமே காபாத்தி நம்மளுடைய தொண்டர்களை இந்த நாட்டை இந்த மண்ணை எப்படி காபாத்துனோ அது